வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக 7605 கோடி ரூபாய் செலவு. மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பொதுமக்களின் குறைகள் இனி தன் குறைகள் என உங்கள் தொகுதியில் நான் நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பேச்சு. கருணாநிதியின் கோபாலபுரம் வீட்டில் உறுதிமொழி எடுத்ததாகவும் தகவல். டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் நிகழ்ந்த வன்முறைக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கண்டனம். மூவர்ண கொடி அவமதிக்கப்பட்டதை ஏற்க முடியாது என நாடாளுமன்றத்தில் பேச்சு. அடுத்த 2 ஆண்டுகளில் உலகின் மிக வேக பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என நிர்மலா சீதாராமன் தகவல். எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்றம் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பு. கொரோனா மகாமாரி கிஸ் தரிக்கை லடாய் ஒரு வர்த்தமான சமயமே பாரத். மத்திய அரசு செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் கோரி செவிலியர்கள் போராட்டம். கொரோனாவிற்கு அறிவித்த சிறப்பு ஊதியத்தை கேட்டும் 1 மணி நேரம் பணிப்புறக்கணிப்பு. சென்னை அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் ஒரு தரப்பினர் ஆர்ப்பாட்டம். தென்சென்னை நிர்வாகி ஆதி ராஜாராமை நீக்க வலியுறுத்தல். டெல்லி எல்லையில் விவசாயிகள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு. கல்வீச்சில் ஈடுபட்டதால் பதற்றம். திருவண்ணாமலையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் 100 நாட்களில் போர்க்கால அடிப்படையில் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பெயரில் திமுக தலைவர் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார். முதல் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூர் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. திருவண்ணாமலை, செங்கம், கலசப்பாக்கம், கீழ்ப்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது தொகுதி மக்களிடம் இருந்து மனுக்கள் பெறப்பட்டன. அந்த மனுக்களை ஒரு பெட்டியில் வைத்து ஸ்டாலினே சீல் வைத்தார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாகவும் முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர்களின் தொகுதிகள் கூட மோசமான நிலையில் உள்ளதாகவும் சாடினார். அடுத்து திமுக அரசுதான் வரப்போகிறது என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் மனுக்களை வழங்கியிருப்பதாகவும் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றியே தீர்வேன் என்றும் ஸ்டாலின் சூளுரைத்தார். மனுக்களை வைத்திருக்கும் பெட்டியின் சாவி தன்னிடமே இருப்பதாகவும் திமுக வெற்றி பெற்று பதவி பிரமாணம் எடுத்த அடுத்த நாள் பெட்டியை திறப்பேன் என்றும் ஸ்டாலின் கூறினார். பதவி பிரமாணம் எடுத்த அதே அடுத்த நாள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அடுத்த நாள் இந்த சீலை நானே திறப்பேன், இந்த பெட்டியை நானே திறப்பேன். திறந்து இந்த மனுக்களை எல்லாம் பிரித்து ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இதற்கென ஒரு தனி இலாக்கா, தனி பிரிவு ஒன்று அமைக்கப்பட்டு ஸ்பெஷலாக அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த அடிப்படை பிரச்சனைகள் அத்தனையும் உங்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்து நான் தீர்த்து வைப்பேன். கவலைப்படாதீங்க, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் கலைஞருடைய மகன் என்பதை மட்டும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. குடியரசு தினத்தன்று விவசாயிகள் போராட்டத்தின் போது மூவர்ண கொடியை அவமதித்தது துரதிருஷ்டவசமானது என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் உரையுடன் இன்று தொடங்கியது. கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் மக்களிடையேயான ஒற்றுமை காரணமாகவே நடப்பாண்டில் பல்வேறு பிரச்சினைகளில் இருந்து இந்தியா மீண்டுள்ளதாக தெரிவித்தார்.
உலகளவில் இந்தியா மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளதாகவும் பல நாடுகளுக்கு தடுப்பு மருந்து வழங்கியதாகவும் குறிப்பிட்டார். குறைந்தபட்ச ஆதார விலை கொள்முதலில் மத்திய அரசு சாதனை செய்துள்ளதாகவும் கூடுதல் கொள்முதல் நிலையங்களை அரசு கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவித்தார். 10 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் சட்டங்களை அரசு இயக்கியதாகவும் அவற்றிற்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள இடைக்கால தடையை மதிப்பதாகவும் ராம்நாத் கோவிந்த் கூறினார். வேளாண் சட்டங்கள் தொடர்பான தவறான எண்ணங்களை நீக்க அரசு செயல்பட்டு வரும் நிலையில் குடியரசு தினத்தன்று தேசிய கொடி அவமதிக்கப்பட்டது துரதிருஷ்டவசமானது என்று கூறினார். வேளாண் சட்டங்களால் விவசாயிகளின் உரிமைகள் பறிக்கப்படவில்லை எனவும் அவர்களின் நலன் கருதியே 113,000 கோடி ரூபாய் PM கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் மூலம் நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி, கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட பொருளாதார தொகுப்புகள் 4 முதல் 5 இடைக்கால பட்ஜெட்டுகளுக்கு இணையாக அமைந்ததாக மோடி தெரிவித்தார். கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பொருளாதார தொகுப்புகளின் தொடர்ச்சியாகவே மத்திய பட்ஜெட் அமையும் என்றும், இந்த தசாப்தத்தின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பிரகாசமான எதிர்காலத்திற்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான பங்களிப்பை வழங்குவதில் அரசு என்றும் பின்தங்காது எனவும் மோடி தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடப்பு நிதியாண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மக்களவையில் தாக்கல் செய்தார். அதில் அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 11% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச செலாவணி நிதியத்தின் கணிப்பின்படி அடுத்த 2 ஆண்டுகளில் பொருளாதார ரீதியாக வேகமாக வளரும் நாடாக இந்தியா இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த போது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் வரும் திங்கட்கிழமை காலை 11 மணி அளவில் அவை கூடும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரையிலிருந்து வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெறப்போவதில்லை என தெளிவாக தெரிய வந்துள்ளதாக திமுகவைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளும் தரப்பின் கூட்டணி கட்சியினரும் குடியரசுத் தலைவரின் உரையை புறக்கணித்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஒரு அரசுக்கு பிடிவாதத்தை விட மனிதாபிமானமும் தன்னுடைய அரசின் கீழ் இருக்கிற மக்களின் மீது அக்கறையும் இருந்திட வேண்டும். ஆக தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பதைப் போல தாங்கள் செய்ததை நியாயப்படுத்த மட்டுமே இந்த அரசு முனைகிறது என்பது குடியரசுத் தலைவருடைய உரையிலிருந்து தெரிகிறது. கொஞ்சமும் கூட அவர் உரையிலிருந்து புரிவது இவர்கள் இதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று. ஆக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கூடி பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து நாங்கள் முடிவெடுப்போம். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனை செவிலியர்கள் 1 மணி நேரம் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், 5 கட்ட காலமுறை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனை செவிலியர்கள் இன்று 1 மணி நேரம் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி கோவை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து 1 மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் பணியாற்றி உயிரிழந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. நாங்கள் செவிலியர்களாகிய எங்களுடைய நீண்ட நாள் கனவான மத்திய அரசு செவிலியர்களுக்கு இணையான ஊதியத்தையும் படிகளையும் வழங்கிட கேட்கிறோம். அதுதான் எங்களுடைய முதல் அம்ச கோரிக்கை. 2வது அம்ச கோரிக்கை பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் வந்து எங்கள் உயிரையும் பொருட்படுத்தலை, எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் பார்த்துக்கல, இங்கேயே தங்கி இங்கேயே பணியாளர்களுக்கு உதவி செஞ்சு பணி செஞ்சுருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வந்து 1 மாத ஊதியத்தை சிறப்பு ஊதியமாக எங்களுக்கு ஊக்கத்தொகையாக ஐயா அவர்கள் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதை இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து கொடுக்கல, அதனால் அதை உடனே வழங்க ஆவணம் செய்திருமாறு கேட்டுக்கிறோம். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் கருப்பு பட்டைகள் அணிந்து கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப செவிலியர்களை நியமிக்க வேண்டும் எனவும், கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு 1 மாத ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை அரசு மருத்துவமனை வாயிலில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 நாட்கள் கருப்பு பட்டை அணிந்து பணியாற்றப் போவதாகவும், தங்களது கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் செயற்குழுவை கூட்டி அடுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர்.
வேண்டும். நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை அரசு செவிசாய்க்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அப்படி செவிசாய்க்காத வண்ணத்தில் நாங்கள் உடனடியாக அவசர செயற்குழுவை தமிழகம் முழுவதும் இருந்து செயற்குழுவை கூட்டி நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம். கள்ளக்குறிச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செவிலியர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தொகுப்பூதிய முறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும், கொரோனா காலத்தில் பணியாற்றி உயிர் நீத்த செவிலியர்களின் குடும்பத்தாருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறு இடைவேளைக்கு பிறகு கொரோனா தடுப்பு பணி மற்றும் சிகிச்சைகளுக்காக இதுவரை 7,605 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வழியாக ஆலோசனை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகளின் பலனாக தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே அதிகளவு ஆய்வகங்கள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டதாக கூறிய முதலமைச்சர், தமிழகம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை பிரதமரே பாராட்டியதாகவும் தெரிவித்தார். கொரோனா அச்சம் உள்ள இந்த காலகட்டத்திலும் 61,500 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். கோவிட் நோய் தொற்று கட்டுப்பாடு சிகிச்சை மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக அம்மாவுடைய அரசு இதுவரை 7,605 கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகின்றன. கோவிட் நோய் தொற்று கட்டுப்பாடு சிகிச்சை மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக அம்மாவுடைய அரசு இதுவரை 7,605 கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகின்றன. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்க கோரி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களையும் முற்றுகையிட்டு பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே மணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கட்சித் தொண்டர்கள் பாமக கொடிகளை ஏந்தியவாறு பங்கேற்றனர். அப்போது கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கங்களையும் எழுப்பினர். அப்போது பேசிய ஜி கே மணி, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற கோரிக்கையை உள்ஒதுக்கீடு என மாற்றியுள்ளதாகவும், இதற்கு மேல் இறங்கி வர முடியாது எனவும் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசிகள் உரிய பரிசோதனையுடனே செலுத்தப்படுவதாகவும், விருப்பமில்லாதவர்கள் போட்டுக் கொள்ள வேண்டாம் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த திருமுருகன் தாக்கல் செய்த மனுவில் முழு பரிசோதனை நிறைவுறாமல் கோவிஷீல்டு மருந்தை பயன்படுத்த ஒப்புதல் அளித்ததை ரத்து செய்யுமாறு கேட்டிருந்தார். மேலும் தடுப்பூசி பரிசோதனையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள், கொரோனா தடுப்பு மருந்தை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய முடியாது என்றும், தேவைப்பட்டால் மனுதாரர் எடுத்துக் கொள்ளாமல் தவிர்க்கலாம் எனவும் கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். அதிமுக மாவட்ட செயலாளரை மாற்ற வலியுறுத்தியும் அவருக்கு ஆதரவாகவும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் போராட்டங்கள் நடைபெற்றன. புதிதாக நியமிக்கப்பட்ட தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராமை மாற்ற வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்கு பணம் வாங்கிக் கொண்டு ஆதி ராஜாராம் பதவி தருவதாக குற்றம் சாட்டி அவர்கள் முழக்கமிட்டனர். சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி, ஆயிரம் விளக்கு பகுதி செயலாளர்கள் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. அதேநேரம் ஆதி ராஜாராம் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரும் ஒரே நேரத்தில் குவிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 18,855 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 163 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,07,20,48 உயர்ந்துள்ளது. மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 154,010 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 20,746 பேரும், இதுவரை 1,03,94,352 பேரும் கொரோனாவிலிருந்து மீண்டுள்ளனர். 1,71,686 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுகின்றனர். இதுவரை 29,28,053 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை காசிமேட்டில் முன்விரோதம் காரணமாக மீனவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூரை சேர்ந்த சுடர்மணி என்பவர் கடந்த அக்டோபர் மாதம் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பழிதீர்க்கும் வகையில் அவரது அண்ணன் நாராயணன் கொலை செய்தவர்களை ஆட்களை வைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை காசிமேடு பழைய மீன்பிடி ஏலக்கூடம் அருகே நாராயணன் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரை அரிவாளால் வெட்டியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நெல்லை மற்றும்
தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளை தொடர்ந்து திருச்சியிலும் சசிகலாவை வரவேற்று அதிமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். சசிகலா சிறையில் இருந்த காலத்தில் அமைதி காத்த அதிமுகவில் இருக்கும் அவரது ஆதரவாளர்கள் தற்போது குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக திருச்சி மாநகரில் கண்டோன்மெண்ட், ஸ்ரீரங்கம், உறையூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சசிகலாவை வரவேற்று அதிமுகவினர் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர். அதிமுக மாவட்ட பிரதிநிதி அண்ணாதுரை பெயர் புகைப்படத்துடன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் அதிமுக பொதுச்செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களை வருக வருக என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சசிகலா தலைமை ஏற்றால்தான் அதிமுக ஹாட்ரிக் வெற்றி பெறும் என்றும் அண்ணாதுரை கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அண்ணாதுரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மருத்துவ படிப்பில் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% முன்னுரிமையில் புதுச்சேரி மாணவருக்கு இடம் வழங்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 7.5% இடஒதுக்கீட்டில் தனக்கும் இடம் வழங்க உத்தரவிடக் கோரி புதுச்சேரி அரசு பள்ளியில் படித்த விழுப்புரத்தைச் சேர்ந்த மாணவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். புதுச்சேரி மாநிலத்தில் படித்த மாணவருக்கு தமிழகத்தில் இடம் வழங்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் வசிக்காததால் அங்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே தமிழகத்தில் இடமளிக்க உத்தரவிடுமாறு மணிகண்டன் என்பவர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் தமிழக எல்லைக்குள் வசித்து இங்குள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவருக்கே 7.5% முன்னுரிமையில் இடம் வழங்க முடியும் என தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்தனர். முரசொலி அலுவலகம் அமைந்துள்ள நிலத்தின் மூலப்பத்திரம் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் உள்ளது எனவும் அதனை யார் வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம் எனவும் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். வேலூர் சுற்றுப்பயணத்தின் போது தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் முரசொலி அலுவலக நிலம் தொடர்பாக பொதுமக்களிடையே பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எல் முருகனுக்கு சட்டப்பூர்வமான நோட்டீஸ் அனுப்பியும் சரிவர பதிலளிக்கவில்லை என கூறி அவர் மீது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆர் எஸ் பாரதி அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் திமுகவுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசியதால் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க எல் முருகனுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதைத்தான் இந்த கம்ப்ளைண்ட்லையும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அதற்குரிய ஆதாரங்களையும் ஏற்கனவே மூலப்பத்திரத்தை கோர்ட்டில் சரண்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த மூலப்பத்திரத்தை பார்த்த பிறகுதான் டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு நீதிமன்றம் நோட்டீஸே அனுப்பியது, ஆஜராகும்படி அனுப்பியது. ஆக இதை கூட தெரிந்து கொள்ளாமல் ஒரு ஆணையத்தினுடைய துணைத்தலைவராக இருந்தவர் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுவது பொறுப்பல்ல. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி கொதிக்கும் எண்ணெயில் வெறுங்கையால் வடையெடுத்து வினோத வழிபாடு நடத்தப்பட்டது. தொரப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த தொடங்கினர். விரதமிருந்த பக்தர்கள் கொதிக்கும் எண்ணெயில் வெறுங்கையால் எடுத்த வடையை கிராம மக்கள் போட்டுக்கொண்டு வாங்கிச் சென்றனர். இந்த வினோத வழிபாட்டில் பிரசாதமாக கிடைக்கும் வடையை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வாங்கி உண்பதால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது இந்த பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. டெல்லி எல்லைகளில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் திடீர் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் கடந்த நவம்பர் 26 முதல் விவசாயிகள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் குடியரசு தின விழா அன்று நடந்த டிராக்டர் பேரணி மற்றும் அதில் ஏற்பட்ட வன்முறைக்கு பிறகு 2 சங்கங்கள் போராட்டத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தன. இதையடுத்து டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையான காசிப்பூர் எல்லையில் இருந்து வெளியேற விவசாயிகளுக்கு காசியாபாத் நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ராஷ்டிரிய லோக்தள் கட்சி தலைவர் ஜெயந்த் சௌத்ரி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் காசிப்பூரில் முகாமிட்டுள்ளனர். திக்ரி எல்லையிலும் விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. காசிப்பூர் எல்லைக்கு வந்த டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா விவசாயிகளுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா என ஆய்வு செய்தார். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் சென்றபோது சிரோமணி அகாலி தளம் கட்சியின் எம்பிக்கள் வேளாண் சட்டங்கள் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை காட்டினர். இதனிடையே டெல்லி உத்தரப்பிரதேச எல்லையான காசிப்பூரில் விவசாயிகள் போராட்டம் நடத்தும் இடத்தில் கல்வீச்சு சம்பவங்கள் அரங்கேறியதால் பதற்றமான சூழல் காணப்பட்டது. காசிப்பூரில் குவிந்துள்ள விவசாயிகளை வெளியேற்ற அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டனர். விவசாயிகளை போலீசார் வெளியேற்ற முயன்றபோது இருதரப்பிற்கும் இடையே மோதலும் ஏற்பட்டது. போலீசார் மீது கல்வீச்சும் நடைபெற்றது. Yeah.
அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.